தமிழ் சினிமால கண்ணத்தில் முத்தமிட்டாள், அருணாச்சலம், மெர்சல், வேல்னு இப்படி எக்கச்சக்கமான படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால அவங்களோட குழந்தைய அவங்க தொலைச்சிருவாங்க. அப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு ஒரு கட்டத்துல எதிர்பாராம திடீர்னு அவங்களை மீட் பண்ற மாதிரியான சீன்லாம் நிறைய பாத்திருப்போம். ஆனா அது ஒரு சினிமா சீன் அப்படின்றத தாண்டி நம்மளே அறியாம அந்த சீன் எல்லாம் பாக்குறப்போ அப்படியே லைட்டா கண் கலங்கிடும். ஆனா சினிமால மட்டுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப உண்மையாவே நடந்திருக்குங்க. ஒரு தம்பதி தான் பெத்த மகளையே வேற யாரோ மாதிரி ஆதரவற்ற காப்பகத்துல இருந்து பத்திருந்துட்ட சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலோட அலட்சியத்தால நடந்த இந்த சம்பவத்தை பத்தி செயின்ட் ஜோ அப்படின்ற ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த ட்வீட் தான் இப்போ இன்டர்நெட் சோசியல் மீடியால எல்லாத்திலயும் வைரலா போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் 5 வருஷமா தான் வளர்த்த பெண் குழந்தை தன்னோட மகளா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு இந்த தம்பதிக்கு சந்தேகம் வந்திருக்கு. சரி ஓகே, பேசாம நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க டெஸ்ட் பண்ணியும் பாத்திருக்காங்க. ஆனா அதுல அவங்களுடைய மகள் இல்ல அப்படின்னு ஷாக்கிங்கான ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் பிரசவம் பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தம்பதி அந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அலா வைகுந்தபுரம்ல படத்துல வர்ற மாதிரி லேடிக்கு பிரசவம் நடந்த அன்னைக்கு இன்னொருத்தவங்களோட பெண் குழந்தைய இவங்க கிட்ட மாத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பெண் குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸ விசாரிச்சதுல இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் குற்றத்தை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம $2 மில்லியன் இழப்பீடா இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல பிறந்த உடனே தொலைஞ்சு போன தன்னோட பெண் குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த தம்பதி ரொம்ப தீவிரமா தேடுற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா இவங்க தேடுதலோட பலனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, பிறந்த உடனே கைமாறி போன அந்த பெண் குழந்தைய அதோட பேரண்ட்ஸ் ஆசிரமத்துல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா அங்க கிளம்பி போய், ஆனா வேற வழியே இல்லாம தான் பெத்த குழந்தையே வேற யாரோ மாதிரி தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு செயின்ட் ஜோ அந்த ட்வீட்ல சொல்லியிருக்காரு.